சாரா அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து புகழஞ்சி செலுத்தி அனைவரையும் நன்றிக்கிறேன். எங்கள் தந்தையார் இருக்கக்கூடிய காலத்திலே ஐயா ஏ.சி. சுப்பிரமணியன் அவர்களும் எங்கள் தந்தையார் அவர்களும் அருமை சோழர் கே கே நடராஜன் அவர்களும் ஏ.சி. சுப்பிரமணியன் அவர்கள் முதலில் கட்டுமையான பாருங்கள் அவருடைய என்ன சொல்லியிருந்தாரோ அதன்படி கட்சியாக எங்கள் பாருங்கள் என்று அவருடைய சுப்பிரமணியன் அவர்களும் தந்தையாரும் சார் படத்துல இல்ல சார் படத்துல கொஞ்சம் இல்ல நீங்க தெரியல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மதுரை பாராளுமன்ற தொகுதியினுடைய 3 முறை உறுப்பினராக மிக சிறப்பாக தன்னுடைய மக்கள் பணியையும் இயக்க பணியையும் ஆற்றிய திரு ராம்பாபு அவருடைய திடீர் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையிலே அவர்களுடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மதுரை மாவட்டங்களின் சார்பிலே அவர்களது திருவுருவ படத்திறப்பு நிகழ்வு நடந்தது. அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு இந்த அவசர கூட்டம். திரு ராம்பாபு அவர்களை பொறுத்தவரையிலே மக்கள் தலைவர் மூப்பனார் தலைமையிலும் என் தலைமையிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே தொடர்ந்து 25 ஆண்டு காலம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர். அதற்கு முன்பு மக்கள் தலைவர் தலைமையிலே தேசிய இயக்கத்திலே அகில இந்திய அளவிலே இளைஞர் அணியினுடைய பொதுச் செயலராக பணியாற்றியவர். தேசிய இயக்கத்திலே 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டவர். அவருடைய தந்தையார் ஏ.ஜி. சுப்பராமன் அவர்கள் 2 முறை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர்கள். இவர்கள் இருவருடைய தொடர் பங்கு இன்றைய மதுரையினுடைய பல்வேறு துறையினுடைய வளர்ச்சிக்கு அன்றே பல நல்ல பணிகளை செய்து அடித்தளமிட்டவர் திரு ராம்பாபு என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்து பதவியில் இல்லை என்றாலும் மதுரை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து கொண்டிருந்தவர். ஒவ்வொரு முறையும் டெல்லியிலே பட்ஜெட் நடப்பதற்கு முன்பு இங்கே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய தலைவர்களோடு உறுப்பினர்களோடு கலந்து பேசி மதுரையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான அத்துணை திட்டங்களையும் பட்டியலிட்டு டெல்லிக்கு எடுத்து வந்து என்னோடு கலந்து பேசி ஆட்சியில் இருந்தபோதும் சரி இல்லாத போதும் சரி பதவியில் இருந்தபோதும் சரி இல்லாத போதும் சரி மதுரையினுடைய வளர்ச்சிக்காக டெல்லியில் பல அமைச்சர்களை பல தலைவர்களை தொடர்ந்து சந்தித்து மதுரையினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் நம்முடைய ராம்பாபு அவர்கள். தென் மாவட்டங்களிலே அவர்கள் பல மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக சென்று இயக்கத்திற்கு வலு சேர்த்தவர். 59 வயதிலே அவருடைய திடீர் மறைவு எதிர்பார்க்காத ஒன்று. சௌராஷ்டிரா சமுதாயத்தைச் சேர்ந்த ராம்பாபு அவர்கள் அந்த சமுதாயத்தினுடைய இன்றைய உயர்வுக்கு தொடர்ந்து அவர்களுடைய குடும்பம் ஆற்றிய உயர்ந்த பணியை நான் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். அப்படிப்பட்ட மதுரையைச் சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் நல்ல தலைவரை இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல மதுரையைச் சார்ந்த மக்கள் இழந்திருக்கிறார்கள். கொரோனா காலம் என்பதால்
அவர் இறந்தது பொங்கலுக்கு ஒரு நாளுக்கு முன்பு. தொடர்ந்து கொரோனாவின் காரணமாக எல்லோரும் மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய கட்டாயத்தின் அடிப்படையிலே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் 13-18 முடிவடைந்த உடனேயே கட்சியிலே அவருக்கு ஆற்ற வேண்டிய பணியை நாங்கள் படத்திறப்பின் மூலம் ஆற்றியிருக்கிறோம். கொரோனா காலம் இல்லை என்றால் மிகப்பெரிய அளவிலே இந்த நிகழ்வை இயக்கத்தில் ஏற்பாடு இருப்பார்கள். கொரோனாவிற்கு கட்டுப்பட்டு மக்கள் நலன் கருதி நாங்கள் இந்த நிகழ்வை இன்றைக்கு மிக சுருக்கமாக அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே மனநிறைவோடு நடத்தியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சார், தயவு செய்து பின்னாடி இருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, யாரும் பேசாதீங்க. கொரோனாவை காரணம் மூன்றாவது அலை வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. கொரோனா தொற்று குறையக்கூடிய சூழல் தெரியவில்லை. குறைய வேண்டுமென்றால் தனி மனித கட்டுப்பாடு என்பது முதன்மையானது. அலட்சியம் கூடாது. அலட்சியம் என்றால் அது மற்றவர்களுக்கு தொந்தரவு கூடிய நிலையை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர் என்றால் நாம் செய்யும் அலட்சியம் நம்முடைய குடும்பத்தாரை பாதிக்கும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். 100% தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே எல்லோரும் இருக்கிறோம். பூஸ்டர் தடுப்பூசி தேவைப்படுபவர்கள் அதை அவசியம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அரசாங்க விதிமுறைகளை கட்டுப்பாடுகளை முறையாக சரியாக கடைபிடிக்க வேண்டும். அரசாங்கம் தங்களுடைய நடவடிக்கைகளை கண்டிப்போடு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமாக சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அரசு மக்கள் கூட்டு முயற்சி மட்டுமே இதற்கு முடிவு கட்ட முடியும். எனவே மக்கள் விழிப்புணர்வோடு மத்திய மாநில அரசாங்கத்திற்கு துணை நிற்க வேண்டும். அரசாங்கமும் தாங்கள் கொரோனா தொற்று நோயிலிருந்து அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய பணியை தொய்வின்றி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய திருநாட்டினுடைய 75வது குடியரசு தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த வகையிலே தலைநகரிலே நடக்கும் டெல்லியிலே மத்திய அரசு குடியரசு தின விழாவிலே தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பின் சம்பந்தமாக மத்திய இராணுவ அமைச்சகம் உண்மை நிலையை வெளிப்படுத்தியிருக்கிறது. அதாவது தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் அலங்கார ஊர்திக்கு அனுமதி இல்லை என்பது நடைமுறை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இதன் மூலம் ஒரு மாநிலத்தினுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, தியாகம், தேசப்பற்று போன்றவை மறைக்கப்படவோ மறுக்கப்படவோ முடியாது. தமிழ்நாட்டின் சார்பிலே 1, 2, 3, 4, 5 முறை 2016, 2017, 2019, 2020, 2021 ஆகிய ஆண்டுகளிலே அலங்கார வளைவுகள் வண்டிகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்நிலையிலே இந்த ஆண்டு அனுமதிக்கப்படவில்லை என்பதற்கான காரணத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறான செய்திகளை கூறி நமது தியாகிகளின் வீரர்களின் பெயரை சர்ச்சைக்கு உள்ளாக்கக்கூடாது என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வருட விழாவை பொறுத்தவரையிலே நம்முடைய அலங்கார ஊர்திகள் அனுமதிக்கப்படவில்லை என்ற செய்தி மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக வருவதற்கு முன்பே சில பொய்யான செய்திகள் வெளிவருகிறது. தவறான, தெரியாத, புரியாத செய்திகளை வெளிக்கொண்டு வந்து அதனுடைய சர்ச்சையால் வீண் விவாதமும்
தேவையற்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. காரணம், ஏற்கனவே வெளிநாட்டு தலைவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள், குறிப்பிட்ட ஆயிரக்கணக்கான பேர் மட்டும்தான் இதிலே கலந்து கொள்வார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழகத்தினுடைய அரசினுடைய ஊர்தி எல்லா வருடமும் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தியாகிகள் படங்கள் அதில் இருக்க வேண்டும் என்பது தமாகாவினுடைய விருப்பம், எல்லோருடைய விருப்பமும். அதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது. அதே நேரத்தில் கோட்பாடுகளும் இன்றைய அவசிய தேவையாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். சென்னையிலே வந்து இன்றைக்கு ஆட்சியாளர்கள் வந்து விழாவிலே அந்த ஊர்தி இடம்பெற வேண்டும், இடம்பெறும் என்று கூறியிருக்கிறார்கள். அது அரசினுடைய உரிமை, அதில் யாருக்கும் மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம், தேவையற்ற சர்ச்சையின் மூலம் தியாகிகள் வீரருடைய பெயரை விவாதப் பொருளாக்கக்கூடாது, அதுதான் உண்மை. காரணம், விடுதலை தேசபக்தர்கள், விடுதலை தியாகிகள் அனைவரும் நம்முடைய வணக்கத்துக்குரியவர்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. பொங்கல் பண்டிகைக்காக மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொருட்கள் தரம் குறைவாக இருக்கிறது என்று பலர் புகார் கூறியிருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்தவரையிலே அதை சரி செய்து மக்கள் நலன் காக்கின்ற அரசாக செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை வேணாம், இல்லை டெல்டா மாவட்டத்தை பாலைவனம் ஆக்கக்கூடிய திட்டம், டெல்டா விவசாயிகளுடைய பயிர் பிரச்சனை மட்டுமல்ல உயிர் பிரச்சனை. மேகதாதுவிலே அணை கட்ட வலியுறுத்தும் கர்நாடக காங்கிரஸ் கட்சியினுடைய பாத யாத்திரை கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தினுடைய காவிரி விவசாய சங்கத்தினர் அங்கே ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பாத யாத்திரையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடு வெற்றியடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த மிக முக்கிய விவசாய பிரச்சனையிலே, டெல்டா பிரச்சனையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசும் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இதனை கண்டிக்க தவறியது வருத்தத்துக்குரிய ஒன்று. விவசாயிகள் அவர்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அடிக்கடி பத்திரிகையில் தொலைக்காட்சியில் வெளியூர்களுக்கு வீட்டை பூட்டிவிட்டு சென்று மீண்டும் வீட்டை திறக்க வந்தால் வீடு உள்ளே திறந்திருக்கிறது, கொலை கொள்ளை, கொலை இல்லை என்றாலும் கொள்ளை நடந்திருக்கிறது அங்கே என்ற செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. எனவே வெளியூர் செல்லக்கூடியவர்கள் அந்தந்த பகுதியிலே காவல்துறையிடம் கூறிக்கொண்டு செல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். காவல்துறையினர் வெளியூர் செல்லக்கூடிய ஊர்களில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய இரவு நேர ரோந்து பணியின் மூலம் அந்தந்த இல்லங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற தவறான பணிகளில் ஈடுபடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். மத்திய அரசை பொறுத்தவரையில் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத் தொகை விரைந்து வழங்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. மேலும் மத்திய அரசுடைய வெளியுறவு துறை மீனவர்களுக்கு நிரந்தர நிம்மதியை தர வேண்டும், நிரந்தர வாழ்வாதாரத்தை பயமின்றி கடலுக்கு செல்வதற்கு ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கு இலங்கை அரசோடு கண்டிப்போடு பேசி மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அங்கே தற்போது சிறையில் இருக்கின்ற மீனவர்களை உடனே விடுவிக்கக்கூடிய சூழலை
அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஏதாவது கேட்டால் சொல்கிறேன் சார். கடந்த 6 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சென்ற ஆட்சியாளர்கள் மீது ஏதோ மிக கோபத்தோடு பழி தீர்ப்பது போல அரசியல் பழி தீர்ப்பது, அது இது போன்ற நிகழ்வுகள் மீளம் தொடர்வது வழக்கமாக இருக்கிறது, பழக்கமாக இருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஆட்சியாளர்களுக்கு கூடாது, மாறாக ஆக்கப்பூர்வமான பணிகளிலே தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக அவர்கள் செயல்படக்கூடிய நிலை இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும் விருப்பமும். இல்லை, ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் இது போன்ற எதிர்கட்சியின் மீது பழி சுமத்துவதால் தங்களுக்கு தேர்தலிலே லாபம் கிடைக்கலாம், எதிர்கட்சி மீது பழி சுமத்தலாம் என்ற தவறான எண்ணத்தின் அடிப்படையிலே இது போன்ற நிகழ்வுகள் தொடர்வதாகவே நான் கருதுகிறேன். தேர்தல் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே அதிமுகவோடு தமாக கூட்டணியில் இருக்கிறது. பல மாவட்டங்களிலே கூட்டணி இடங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழல் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக மேலும் தேர்தல் அறிவிக்க வேண்டும். கொரோனா அதிகமாக பதவி கொண்டிருக்கிறது. தேர்தல் தேவையோ இல்லையோ, டாஸ்மாக் கடைகள் தேவையில்லை, அதை மூடுவது அரசாங்கத்துடைய கடமையாக இருக்க வேண்டும். இது 3வது அலை. ஒமைக்ரான் என்பது தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களே கூறுகிறார்கள், காட்டுத்தீ போல பழகிறது, சுனாமி போல பரவி கொண்டிருக்கிறது என்பது. அதை 100% தடுக்க வேண்டுமென்றால் பள்ளி கல்லூரிகளை மூடலாம், அரசினுடைய ஊழியர்கள் 50% வரலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட டாஸ்மாக் கடைகளை மூடி வைக்கக்கூடாது என்ற நிலையை அரசு எடுத்தால் நிச்சயமாக மக்கள் மீது உண்மையிலேயே கரிசனம் கொண்ட அரசாக இந்த அரசு செயல்படுகிறதா என்ற கேள்விக்குறி இருக்கிறது. சென்ற ஆட்சியிலே அவர்கள் இது போன்ற கடைகள் மூட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இந்த ஆட்சியிலே அவர்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு சில நாட்களாவது மூடப்பட்டிருந்தால் மட்டுமே கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பது பலரது கருத்து. கட்டுப்பாடு இல்லாத ஒரே இடம் டாஸ்மாக் கடைகள் தான். நீங்க பொதுவான கருத்து, கொரோனா இருக்கும்போது எந்த தேர்தலும் எங்கும் நடக்கக்கூடாது என்பது சாதாரண மக்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் அகில இந்திய அளவிலே அகில இந்திய தேர்தல் ஆணையம் 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்துகிறது. அதில் சில கோட்பாடுகளை அவர்கள் கொடுத்து அந்த கோட்பாடுகளின் அடிப்படையிலே தேர்தல் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே பீகாரிலே தொடங்கி தொடர்ந்து பல மாநிலங்களுக்கு அது போன்ற தேர்தல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதில் சில மாவட்டங்களிலே கூடுதலாக இருக்கிறது, சில மாவட்டங்களிலே கூடுதலாக இல்லாமல் இருந்திருக்கிறது, அது வேறு. தமிழகத்தை பொறுத்தவரையிலே உள்ளாட்சி தேர்தல் என்றால் அதனை முடிவு செய்ய வேண்டியது தமிழகத்தில் இருக்கின்ற தேர்தல் ஆணையம் தான். தேர்தலை நடத்தக்கூடிய கட்டாயத்தை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பின் மூலம் இன்னும் 2-3 நாட்களிலே கொடுக்க இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக மக்கள்
உமைக்கானிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள சரியான பாதுகாப்பை எதிர்பார்க்கிறார்கள். அதற்கேற்ற கோட்பாடுகளை தேர்தல் ஆணையம் கொடுக்கும் என்று நம்புகிறேன். அந்த ஆணையத்தை அனைத்து கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது போன்ற ஒரு நிலை ஏற்படுமையானால் அதற்கு அந்த அரசு அதற்குண்டான பணிகளை கோட்பாடுகளை செய்யும், அதற்குண்டான மற்றவர்களோடு கலந்து பேசுவதையும் நிச்சயமாக அரசுகள் ஜனநாயகத்தில் ஏற்படுத்தும். Thank you, sir.